அரசாங்கம் இப்போ மீடியா சேனலில் பார்க்கும்போது ஸ்ரீமதியோட கேஸ் வந்து பின்வாங்கின மாதிரி இருக்குது. இந்த வன்முறை கலவரம் நடந்தது ரொம்ப ஃப்ரண்டலில் பேசப்படுது. சரி, பட் நேச்சுரல் ஐடியா இன்டென்ஷனே அது தான், ஸ்ரீமதியோட கேஸை அமுக்கிறது. வன்முறையினால் வேற ஏதோ மக்கள் மேலே அப்படியே பழி வந்துட்டே இருக்கணும் மாதிரி வந்துருச்சு. ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஆர்டர் பண்ணுறாங்க. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஆர்டர் பண்ணுறதுல அப்பாவை அலோவ் பண்ணுறாங்க. அப்பா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஃபாரன்சிக் சயின்சஸ் பற்றி எதுவுமே தெரியாது. அப்பாவை அலோவ் பண்ணுறாங்க, அவங்க அட்வொகேட் அலோவ் பண்ணுறாங்க. அவங்க கேட்ட ரிக்வெஸ்ட்டு டாக்டர் மட்டும்தான். ஏன் ஒரு டாக்டர் அலோவ் பண்ணியிருக்கலாமே? சாய்ஸ் ஆஃப் தியர் டாக்டரை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பண்ணல, ஓகே. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஹைகோர்ட் ஆர்டர் வந்த உடனே நடத்திட்டாங்க. அப்பா இல்லாமல், அட்வொகேட் இல்லாமல், ஏன்னா அவங்க வீட்டில் இல்லை, அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ண முடியல, நோட்டீஸ் ஒட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன் இவ்வளோ ஒரு தீவிரம் இப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிருக்கீங்க? புரியல, புரிய வரல. ஒரு டாக்டர் தான் அலோவ் பண்ணும், அவங்க சாய்ஸ் ஆஃப் டாக்டர் அலோவ் பண்ணும். சரி, பண்ணல. ஸோ இப்போ நம்பிக்கை இதனால் பப்ளிக்குக்கு இந்த கேஸ் மேலே நீங்கள் நல்லா நியாயமாக விசாரிப்பீங்களாங்கன்ட்டு வரவில்லை. ரொம்ப கிளியராக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டே அரெஸ்ட் பண்ண வேண்டியது, 13ஆம் தேதி என்றைக்கு இந்த டெத் ரிப்போர்ட் ஆச்சோ அன்றைக்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியதை நீங்கள் பண்ணல. அதனால தான் வன்முறையே நடந்திருக்கு. ப்ரொட்டஸ்ட்க்கு ஒரு இடம் கொடுக்கல. சரி, அடுத்தது வந்துடலாம். இப்போது சிபிசிஐடி நியமிச்சிருக்காங்க. சிபிசிஐடி யார் எதுக்காக நியமிச்சிருக்காங்க? இந்த மர்டர் கேஸை விசாரிக்கிறதுக்காக நியமிச்சிருக்காங்க. சரி, சிபிசிஐடி வந்து இன்ஜோர்டு மக்கள் யார் யார் இன்ஜோர் ஆகியிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க இந்த கலவரத்தில், அவங்கள பார்க்க போயிடுச்சு. அது தப்பு இல்லை, போகலாம். போலீஸ்காரங்க தான், சக போலீஸ்காரங்க அடிபட்டிருக்காங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவ் தான் இது யூஸ் பண்ணியிருக்கிறதுக்காகலாம் இறக்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு நடந்த குற்றத்துக்கு ஸ்பெஷல் டீமு, அந்த டீம் இந்த டீம் அப்படியே போட்டு இறக்கிட்டே இருக்கிற அரசாங்கம் ஒரு பேசிக்கான விஷயம் பண்ணலை இது வரைக்கும். இந்த தாமதம் எதனால் நடந்தது? இந்த தாமதம் எந்த தாமதம்? 13ஆம் தேதி அந்த டெத்தை ரிப்போர்ட் பண்ண உடனே இது மர்டரா சூசைடா இந்துக்காக இந்த கரஸ்பாண்டன்ட் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தது எதுக்காக? ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க? ப்ரெஷர் எங்கேருந்து வந்தது? இதுக்காக முக்கியமாக ஒரு டீம் போட வேண்டியது இருக்குது. அது இன்னும் போட்ட மாதிரி தெரில. அதோட இன்வெஸ்டிகேஷன் அது கலெக்டர் மட்டும் தூக்கி மாட்டாங்க, எஸ்பியை தூக்கிட்டாங்க. சரி, இந்த வயலன்ஸ் இருக்குல்ல, நான் சொல்லிடுறேங்க, போலீஸோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இந்த வன்முறைக்காக நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம், நல்லா அரெஸ்ட் பண்ண போகிறோம், நிறையா பேரை பிடிக்க போகிறோம், ஒரு ஒருத்தரை கண்காணிக்க போகிறோம் இந்த அறிக்கை வந்துருச்சு. சில அறிக்கையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம், யார் யார் வன்முறைக்காரர்கள் இருக்காங்க அவங்க விடமாட்டோம் சொன்னாங்க. கரெக்ட் தான், வன்முறைக்காரங்களை விடக்கூடாது. இந்த வன்முறைக்காரங்களுக்கும், ஆனால் வன்முறை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் போராட்டக்காரங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. போராட்டக்காரங்கள் கைது சொல்கிறது தப்பு. பிட்வீன் ப்ரொட்டஸ்டர்ஸ் அண்ட் ஆர்சனிஸ்ட்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ப்ரொட்டஸ்டர்ஸை இந்த காரணத்தை காமிச்சு, இந்த வன்முறை காரணத்தை காமிச்சு நீங்கள் ப்ரொட்டஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. ஜல்லிக்கட்டு நடந்ததுங்க, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அந்த டைமில் டிசி ஜார்ஜின்ட்டு ஒருத்தர் இருந்தார் சேலத்தில். அவர் கலெக்டரேட் முன்னாடி நின்றுட்டே இருந்தார். கலெக்டரேட் வந்து ரொம்ப மெயின் ரோட்டில் இருக்குது, 4 கார்னர்ஸ் ரோடு வரும், ஃப்ளைஓவர் வரும், ஒரு ரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் போகும், ஒரு ரோடு செவாப்பேட்டை போகும். ஒன்றும் ஹார்ட் ஆஃப் த டவுனில் எங்கள் கலெக்டரேட் இருக்குது, சேலம் கலெக்டரேட். அது ஃபுல்லாக ஜாம் ஆகி நிற்கிது. நான் அப்ரோச் பண்ணேன் டிசியை, சார் காந்தி ஸ்டேடியம் கொடுத்துருங்க ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு, காந்தி ஸ்டேடியத்தில் அனைத்து ப்ரொட்டஸ்டர்ஸும் போட்டோம். கேட்கல, வில் நாட் லிசன் டு யூ பியூஷ்னார். சரி, வெரி குட். அங்கே பக்கத்துலேயே, அந்த கலெக்டரேட் பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸில் இப்படி ஒரு ரோடு போய் ரயில்வே ட்ராக் வரும். அந்த ரயில்வே ட்ராக்குக்கு இந்த செவுர் கட்டியிருக்காங்க, ஒரு சின்ன கேப்பு, ரெண்டு பேர் தான் உள்ளே போக முடியும், அந்தளவு கேப் இருந்தது. சார் அந்த கேப் இருக்குது, ரயில்வே ட்ராக்கில் போய் உட்காருவாங்க, அங்கே ரெண்டு போலீஸ்காரங்களை மட்டும் நிற்க வைங்க, பேரிகேட் போடுங்கன்னு. கேட்கல. ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயின் எப்படி நினச்சி தெரில, ஆனால் வேணும்ட்டு அங்கே நினச்சா கூட தெரில. பட் ட்ரெயின் அங்கே நிறுத்த வச்சு பசங்கள்லாம் உள்ளே பூந்து தம்சம் பண்ணிட்டாங்க ட்ரெயினை. அதில் ஒரு பையனும் இறந்துட்டான் அந்த வயரை தொட்டு. அப்போ திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணோம், சார் ரிமூவ் பண்ணலாம், லெட்டஸ் ரிமூவ் தெம் ஃப்ரம் தேர், நீங்கள் வாங்க நான் கூட வரேன். கேட்கல. ட்ரெயின் தம்சம் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த நாள் திருப்பி நான் போய் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் மக்கள்கிட்ட, இந்த தயவு செய்து ட்ரெயினை ரிலீஸ் பண்ணுங்கள், நம்ம ட்ரெயின் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, நம்ம பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறதுக்காக இல்லை இந்த போராட்டம். மக்கள் கேட்கல, நானும் வந்துட்டேன். எனக்கு ஒரு நன்றியாக எனக்கு என்ன நடந்ததுன்னா, காலைக்குதிர்காரன் ஒரு பெருசாக செய்தி அடிச்சு விட்டான் என் ஃபோட்டோ போட்டு.
இந்த மாதிரி பியூஷ்க்கு தர்மடி விழுந்தது, மக்கள் பியூஷ் அடிச்சிட்டாங்க, பியூஷ் கத்திரி கத்திரி ஓட்டினா அப்படி, மொபைல் ஃபோன்லாம் விட்டு ஓடி போயிட்டா அப்படி, பியூஷ் அமைதி கேட்டார், ஆனால் நான் சொன்ன வார்த்தை அப்படியே போட்டாங்க, பியூஷ் அமைதி கேட்டார், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை இது, இது பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் போகிற ட்ரெயின் இல்லை, பொதுமக்கள் போகிற ட்ரெயின் அப்படின்ட்டு தேங்க்ஃபுல்லி காலை கதிரி நம்மளை அம்லப்படுத்துறதுக்காக எனக்கு இவரும் நல்லா வேலை பண்ணியிருக்கான். நான் அந்த கட்டிங் எடுத்து நான் ஃபேஸ்புக்கில் வேறு போட்டு விட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ தான் மேட்டருக்கே வரேன், கொஞ்சம் கவுனிங்க. இது ஜல்லிக்கட்டெல்லாம் முடிஞ்சதெல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. நாலு இன்ஸ்பெக்டர், சரவணன், வின்சென்ட், இன்னும் ரெண்டு பேர், அவங்கள ஃபார்ம் பண்ணி யார் யார் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களோ, யார் யார் ப்ரொட்டஸ்ட்டில் லீட் எடுத்தாங்களோ எல்லாத்தையும் தூக்க ஆரம்பிச்சிருச்சு போலீஸு. வன்முறை மோசமான விஷயம், ட்ரெயினை கொளுத்துனது, ட்ரெயினை அடித்தது, நொறுக்குனது, உடைச்சது, ரொம்ப மோசமான விஷயம், எந்த மாற்றமும் இல்லை. ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு அங்கே என்ன சம்மந்தம் இருக்குது? இதில் ஒரு தினேஷன் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டுக்கு சேலத்தில் எழுத்து மூலிமா ப்ரொட்டஸ்ட் போய் கொடுக்குறான். ஜல்லிக்கட்டு இந்த இஷ்யூ ஆனப்படுச்சுன்னு போய், சார் நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு அவன் அங்கே ஃபைவ் ரோட்ஸ் பக்கம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறான். அந்த பையனை தூக்குறாங்க, தூக்கி ஒரு 20 மணி நேரம் கழித்து ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தினேஷ் இன்னொரு நல்ல வேலை என்ன பண்ணுறாருனா, ஃபேஸ்புக்கில் நான் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்க மாட்டேன், இதில் வன்முறை ஆயிடுச்சு, மெரினா பீச் மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட் இல்லை, நான் கலந்துக்கலன்ட்டு ஃபேஸ்புக்கில் பதிவு வேறு போடுறாரு. அவரே இந்த ட்ரெயின் இன்ஜோர் பண்ணுறதுக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க போலீஸு. அப்போது ஹானரபிள் ஜட்ஜு, ஹானரபிள் கோர்ட் GM3 சண்முக பிரியா மேடம், ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜட்ஜு சண்முக பிரியா மேடம் ப்ரூஃப் கேட்குறாங்க. 2 மணி நைட்டு ப்ரூஃப் கேட்குறாங்க, ப்ரூஃப் கொடுங்க, இவங்களுக்கும் வன்முறைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா, ப்ரூஃப் கொடுங்க, நான் ரிமாண்ட் பண்ணுவேன்ட்டாங்க. தினேஷ் ஓப்பனாக சொல்லிட்டான், அம்மா இப்படி இப்படி நடந்திருக்குன்ட்டு. 6-7 பேர் கூட இருந்தாங்க, 6 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அம்மா நான் சும்மா படுத்துட்டு இருந்தேன், திண்ணையில் என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. 7 பேரில் ஒருத்தர் தான் ரிமாண்ட் ஆனார், 6 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரூஃப் கொடுங்கன்ட்டு சொல்லி 3 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க ஜட்ஜு. ப்ரூஃப் கொடுக்க முடியாது, ஏன்னா போலீஸ்கார புத்தி அப்படி. போலீஸ்காரங்க புத்தி என்னன்னா, யார் யார் லோக்கல் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்து பேரும் எடுத்துருவான். டேய் நீ இப்படி பேசினியா என்கிட்ட, நீ அப்படி பேசினியா, நீ அப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறியா, நீ இப்படி பண்ணுறியா அப்படி பண்ணுறியான்ட்டு எடுத்து உடனே ஏற்றிடுவாங்க பேரில். ஸோ போலீஸ் வந்து, சி ஒரு வாரம் முன்னாடி போலீஸ் கெட்ட போலீஸாக இருந்தது, ஒரு வாரத்தில் திருந்திருச்சாலும் சொல்ல முடியாது. இந்த போலீஸ் தான் இந்த ஸ்கூலை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. இதே தமிழ்நாடு போலீஸ் தான் இந்த ஸ்கூலை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது, இந்த பிஜேபியால் காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. இதில் டிஎம்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு புரியல. சரி, எனிவே இந்த கேஸ்க்கு வந்துடலாங்க. ஸோ பை சான்ஸ் இப்போ நம்ம ஒரு சிட்டிசன்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோம். கள்ளக்குறிச்சியில் இருக்கிற லாயர்ஸை காண்டாக்ட் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணி 100% ஒரு ஒரு எஃப்ஐஆரும் விசாரிக்க போகிறோம். நீங்கள் 300 பேர், 400 பேர், நீங்கள் 1000 பேர் கூட அரெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் நியாயமாக அரெஸ்ட் பண்ணுங்கள். போலீஸ்கிட்ட வேண்டுகோள் என்ன இருக்குன்னா, நியாயமாக அரெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வன்முறைக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருந்திருக்கணும். ப்ரொட்டஸ்டர்ஸ்ன்ட்டு சும்மா தூக்காதீங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கும் ஆர்சனிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவனுக்கு ஆர்சனிஸ்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, சும்மா தூக்கிடாதீங்க. ரெண்டாவது, கம்மிங் பேக் டு த மெயின் கேஸ், ஸ்ரீமதி கேஸில் சிபிசிஐடி விசாரணையில் எடுத்திருக்கு. ஐ ஹோப் தே டூ அ குட் ஜாப். இஃப் யூஆர் நாட் டூயிங் அ குட் ஜாப், ரொம்ப சீரியஸாக இது போவோம். இது திருப்பியும் சொல்லிடுறேன், இது இது இதோட முடியாது, இது ரொம்ப சீரியஸாக போவோம், இதில் எந்த மாற்றமும் இல்லை. டூ அ ஹானஸ்ட் ஜாப், டூ அ கிளியர் ஜாப், பப்ளிக் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஃபேக்ட்ஸை, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை. ஸோ இது செகண்ட் ரிக்வெஸ்ட். தேர்ட் ரிக்வெஸ்ட், இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இம்மிடியட்டாக அரசாங்கம் பண்ண வேண்டியது, உடனே ப்ரைவேட் ஸ்கூல்ஸை கூப்பிட்டு அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி, பல எக்ஸ்பர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கிளியராக ஒரு மேண்டேட்டட் ஷீட்டை வெளியே ரிலீஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐயா, ஒரு பிளான் பண்ணியும் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் நிறையா இந்த ஃபோர்த் டே அந்த சண்டே ப்ரொட்டஸ்ட்டில் நிறையா பிளானிங் இருந்திருக்கும். யாரோட பிளானிங் இருந்திருக்கும்னா, இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒன்று, ஒரிஜினல் இஷ்யூவிலேருந்து டிஸ்கஷன் வேற எங்கேயோ மாற்றணுன்ட்டு அந்த பிளான் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஸ்கூலோட இன்வால்மெண்ட் கூட இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் இருந்திருக்கணுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பிஜேபி ஆளுங்க, ஆர்எஸ்எஸ் ஆளுங்களோட டெக்ஸ்ட் புக் டாக்டிக்ஸ், இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் டாக்டிக்ஸ், டைவர்ஷன் வந்து அவங்களோட டெக்ஸ்ட் புக் டாக்டிக்ஸ். கண்டிப்பாக அவங்க இது பண்ணியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சந்தேகத்துக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு லெட்டர் அனுப்ப போகிறேன் போலீஸ்க்கு. பட் இங்கே மேஜர் மேஜரான இஷ்யூ இப்போது ஸ்ரீமதியோட இந்த மர்டர் கேஸ், எதனால நடந்திருக்கு? பை சான்ஸ் அந்த சூசைடாக இருந்திருந்தா, அந்த லெட்டர் காமிச்சாங்கல்ல, அந்த லெட்டர் அவங்க எழுதியிருக்காங்கல்ல, அது பை சான்ஸ் உண்மையாக இருந்தால் எவ்வளோ கவலைக்கூடிய விஷயமா இருக்குது பாருங்கள்.
ஒரு ரெண்டு மூணு டீச்சர்ஸோட டான்ட்டை கூட அந்த அம்மானால் எஸ்கலேட் பண்ண முடியல. ஸ்ரீமதினால் தன்னோட கிரீவன்ஸை ரெட்ரெஸலுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லை. ஸோ இது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு ரெட்ரெசல் கிரீவன்ஸ் ரெட்ரெசலுக்கு ஒரு மெக்கானிசம் ரெடி பண்ணும் அரசாங்கம். அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் சரி, எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் பசங்க போகிறாங்களோ அங்கே அப்படி தான் இருக்கணும். ரொம்ப கீனாக சொல்கிறேங்க, ஒரு டிடிஎஃப்க்காக ஒருத்தன் ஸ்பீடாக வண்டி ஓட்டுறவனுக்காக 10,000 பேர் வந்து நிற்கிறான் யூத்து. அதனால சோஷியல் மீடியா கால் வச்சு கூட 1,000 பேர் 2,000 பேர் அவங்களே அசம்பிள் ஆயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ கிரீவன்ஸ் ரெட்ரெசல் மெக்கானிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ், இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா. என்டர்டெயின்மெண்ட் ஹேஸ் கிராப்ட் அவர் மைண்ட் ஸோ பேட்லி. யூடியூப், திஸ் சேனல், தட் சேனல், ஓடிடி சேனல் எல்லாம் இட்ஸ் என்டையர்லி மைண்ட் பாக்லிங் ஸ்பேஸ். டிசிசிவ்னஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதில் ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, அந்த இன்ஃபர்மேஷன் வேறு. ஓவரால் ப்ரெஷர் ஆஃப் மார்க்ஸ், மார்க்ஸ் வந்தால் வேலை, வேலை வந்தால் பணம், பணம் வந்தால் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் வேறு. ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ப்ரோட்டோகாலுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்தாகணும். அட் அ டாப் லெவலில் ஒரு மெகா எக்ஸசைஸ். இதுக்கு ஒரு 10 கோடி 20 கோடி செலவானாலும் தப்பில்லை, பட் ப்ளீஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இந்த சொத்து, இந்த பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாம் வந்துடும், திரும்பவும் போன குழந்தைங்க வரமாட்டாங்க. போன ஒரு ஒரு அந்த அந்த சைல்டுஹுட்டு, அந்த சைல்டுஹுட்டு போனது போனது தான், அது திருப்பி வராது. ஸோ வேண்டுதல் என்ன இருக்குன்னா, அரசாங்கத்துக்கிட்ட மூணு ஸ்டேஜில் இருக்குது. ஒன்று கலவரக்காரர்கள் ஆர்சனிஸ்ட், டிஃப்ரென்ஸ் டிவைட் பண்ணி கிளியராக ஒரு ஃபால்ஸ் கேஸ் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு எஃப்ஐஆர் பார்க்கப்படும், ஒரு ஃபால்ஸ் கேஸ் இருக்கக்கூடாது. இந்த கேஸில் நீங்கள் திருப்பி மேட்ரஸை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க உங்களுக்காக. ரெண்டாவது ஸ்ரீமதியோட மர்டர் ஆர் சூசைட், ரொம்ப ரொம்ப கீனாக விசாரிக்க வேண்டியது இருக்குது. நன்றி, ரொம்ப நன்றி.